ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நைன்த்து பாலிட்டியில் லெசன் 2 தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். இந்த லெசனில் இருக்கக்கூடிய மிக 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 முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நாம் என்ன பண்ண போகிறோம்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க. நோட்டிஃபிகேஷனை பெல்லை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தென் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 120 டேஸ் ஸ்டடி பிளான்னு சண்டே சண்டே ஒரு டெஸ்ட்டும், டார்கெட் வைஸ் 15 டார்கெட் கொடுத்துருக்கோம். தென் வந்து ஜிஎஸ்க்கு 100 டேஸ் டெஸ்ட்டும், தமிழுக்கு 100 டேஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 4க்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல், வீடியோஸ், ஃப்ரீ டெஸ்ட்டு எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் அதில் போனீங்கன்னா, ஜாயின் பண்ணிங்கன்னா எப்பப்போ டெஸ்ட்டு இருக்கும், எந்தெந்த டெஸ்ட்டு எந்த டேட்டில் இருக்கும்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிருந்தால் அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். இந்திய தேர்தல் முறை வந்து சட்டப்பிரிவு எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 324லிருந்து 329 வரைக்கும் இருக்கிற சட்டப்பிரிவு எதை பற்றி சொல்லுதுன்னா இந்திய தேர்தல் முறையை பற்றி சொல்லுது. எதை பற்றி சொல்லுது? இந்திய தேர்தல் முறை ஆர்டிக்கல் 324லிருந்து 329 சென்ட்ரா 5 ஆர்டிக்கல் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் முறையை பற்றி சொல்லுது. இந்திய தேர்தல் முறை பகுதி எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 15 இருக்குது. பகுதி 15 ஆர்டிக்கல் 324லிருந்து 329 வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பத்தினது. அடுத்து, தமக்கான சேவகர் ஒருவரை மக்கள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறை என்னன்னு சொல்கிறாங்கன்னா தேர்தல்னு சொல்கிறாங்க. நம்ம டாபிக் என்னன்னு முதல்ல பாருங்கள். தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். ஃபஸ்ட்டு நம்ம தேர்தல் பற்றி பார்க்க போகிறோம், அப்புறம் அரசியல் கட்சிகள், அதுக்கப்புறம் அழுத்த குழுக்கள். இப்போ நம்ம தேர்தல் பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்திய தேர்தல் முறை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிக்கல் 324லிருந்து 329 வரைக்கும், பகுதி 15 இருக்குது. தமக்கான சேவகர் ஒருவரை மக்கள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறை வந்து தேர்தல்னு சொல்கிறாங்க. தமக்கான சேவகர் ஒருவரை மக்கள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறை என்னன்னு சொல்கிறாங்க தேர்தல். நல்லா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். புக்கே இல்லை அப்படின்றவங்க கூட இந்த ஒரு வீடியோ கவனிச்சா போதும். ஏன்னா எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸும் நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் புக்கில் படித்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இது வரைக்கும் நான் 5 பாலிட்டியே படித்தது இல்லைன்றனு சொல்கிறவங்க கூட இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் புக்கில் போயிட்டே படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் டவுன் பண்ணி படிச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்திய தேர்தல் முறை எந்நாட்டில் பின்பற்றப்படும் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்திய தேர்தல் முறையானது இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற தேர்தல் முறையை வந்து பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து, எந்த அரசியலமைப்பின் பிரிவு நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட வழிவகை செய்கிறதுனா சட்டப்பிரிவு 324. இப்போது 324லிருந்து 329 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்தின சட்டப்பிரிவு. அதில் பகுதி 15 இருக்குது தேர்தல் பத்தினது. இப்போது பிரிவு என்ன சொல்லுது? 324 நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை, சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட எந்த ஆர்டிக்கல் வழிவகை செய்து? ஆர்டிக்கல் 324. அடுத்து, தற்போது தேர்தல் ஆணையம் அது எத்தனை தலைமை தேர்தல் மற்றும் எத்தனை தேர்தல் ஆணையர்களை பெற்றுள்ளது? எத்தனை தலைமை தேர்தல் ஆணையர், எத்தனை தேர்தல் ஆணையர்னு, தலைமை தேர்தல் ஆணையர்னு பார்த்தீங்கன்னா தற்போது 1 தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள், 1 ஹெட்டு, அதுக்கீழே 2 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, அவங்களும் தேர்தல் ஆணையர்கள் தான். அவங்களுக்கு ஹெட்டாக வந்து ஒரே ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாங்க. அடுத்து, தேசிய வாக்காளர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 25. தேசிய வாக்காளர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 25. நோட்டா முறை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதில் இருக்குது? 1961 வந்தது. விதி எண் ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு சரத்து எல்லாமே ஒன்று, 49 ஓ
ஓகேங்களா? நோட்டா பிரிவு பற்றி கூறும் சட்டப்பிரிவு விதி எண் 49 ஓ. அடுத்து நோட்டானா என்னன்னு சொல்கிறாங்கன்னா நன் ஆஃப் த அபோவ். எதுலையுமே நாங்கள் எங்களுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை. இப்போ ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கே நம்ம வாக்களிக்கிறோம், அதில் வந்து ஒரு 4-5 பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு யாருக்குமே வந்து வாக்களிக்க விருப்பம் இல்லைன்னா நோட்டாவை நீங்கள் என்ன பண்ணலாம், இது பண்ணிக்கலாம், யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை ஓட்டு போடணும்னு நீங்கள் நோட்டாவை வந்து செலெக்ஷன் பண்ணலாம். நன் ஆஃப் த அபோவ் அது வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2014 பொது தேர்தலில், 2014 பொது தேர்தலில் தான் வந்து நோட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அடுத்து உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய நாடுகளில் இந்தியா எத்தனையாவது நாடுனா 14வது நாடு. நம்ம அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே 13 நாடுகள் என்ன பண்ணியிருக்காங்க, நோட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து 14வது நாடு. ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியானபடி பதிவாகி உள்ளதா என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2014 பொது தேர்தலில் தான். ஓகேங்களா? நோட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணதும் 2014, நம்ம போட்ட ஓட்டு சரியாக தான் பதிவாயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதும் 2014 பொது தேர்தலில் தான். அடுத்து விவிபிஏடி அப்படின்னா ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல், அதுதான் வந்து நம்ம போட்ட ஓட்டு சரியாக பதிவாயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது. நோட்டானா நன் ஆஃப் தி அபோவ். ஓகேங்களா? இந்த விரிவாக்கம் பார்த்து வச்சுக்கோங்க. Voters Verified Paper Audit Trial. இந்தியாவில் காணப்படும் தேர்தல் முறைகள் என்னென்ன முறைனா நேரடி தேர்தல் முறை, மறைமுக தேர்தல் முறை. நேரடி தேர்தல் முறை, இன்னொன்று மறைமுக தேர்தல் முறை. அடுத்து எந்த தேர்தலில் வாக்காளர்கள் தமது பிரதிநிதிகளை தாங்களே நேரடியாக தேர்ந்தெடுக்கலாம், நேரடி தேர்தல் முறை மூலம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், உறுப்பினர்களை வந்து நேரடியாக செலெக்ஷன் பண்ணலாம். மறைமுக தேர்தல் முறை மூலமாக நம்ம செலெக்ஷன் பண்ண முடியாது. மறைமுக தேர்தல்னால் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மக்களவை சபாநாயகர் இவங்கெல்லாம் வந்து மறைமுக தேர்தல் முறையில் தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. நேரடி தேர்தல் முறைனால் நம்ம சிஎம் அவங்களெல்லாம் நம்ம ஓட்டு போட்டு தானே நம்ம வாக்களிக்கிறோம். அப்புறம் மக்களவை உறுப்பினர்கள், நேரடி தேர்தல் முறை யாராருக்கு நடக்குதுன்னா மக்களவை உறுப்பினர்கள், ஸ்டேட் எம்எல்ஏ. ஸ்டேட் எம்எல்ஏனா மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள். எம்எல்ஏனா மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அசம்பிளி. எம்எல்ஏனா, சாரிங்க கால் எதுவும் வந்தது, எம்எல்ஏனா மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்பினா தான் பார்லிமெண்ட் வரும். ஓகேங்களா? அடுத்து ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி. ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி ஆகிய உள்ளாட்சி அமைப்புகளின் உறுப்பினர்களின் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது. இதெல்லாம் வந்து நேரடி தேர்தல் முறை. யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எம்எல்ஏ, மக்களவை உறுப்பினர்கள், அப்புறம் ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. இதெல்லாம் உள்ளாட்சி அமைப்புகளில் உறுப்பினர்களை வந்து நம்ம தான் என்ன பண்ணுவோம், செலெக்ஷன் பண்ணுவோம். இது வந்து நேரடி தேர்தல் முறைன்னு சொல்கிறாங்க. மறைமுக தேர்தல் முறை மூலமா யார் யாரை நம்ம செலெக்ஷன் பண்ணலாம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள். நாம் வந்து செலெக்ஷன் பண்ணுறோம்ல ஸ்டேட் எம்எல்ஏ, யூனியன் டெரிட்டரி எம்எல்ஏ, இவங்கெல்லாம் போயிட்டு சென்ட்ரலில் என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவருக்கு வந்து ஒற்றை மாற்று விகிதாச்சார அடிப்படையில் வாக்களித்து அவரை வந்து சூஸ் பண்ணுவாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் வந்து வாக்களித்து தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிரதிநிதியை சூஸ் பண்ணுவோம், அந்த பிரதிநிதியெலாம் சேர்ந்து அவங்கள சூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து மறைமுக தேர்தல் முறைன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தேர்தல் முறை வந்து மறைமுக தேர்தல் முறைக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. அடுத்து குடியரசுத் தலைவர் எந்த உறுப்பினர்கள் கொண்ட குழு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 10th பாலிட்டி பார்க்கும்போது அந்த லெசன் கவனிச்சவங்களுக்கு தெரியும், அதில் வந்து இந்த பாயிண்ட் வந்து இடம்பெற்றிருக்கும். குடியரசுத் தலைவர் எந்த உறுப்பினர்கள் கொண்ட குழு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா பாராளுமன்ற இரு அவையின் உறுப்பினர்கள். பாராளுமன்ற இரு அவைனா மக்களவை, மாநிலங்களவை, எம்பிஸ் அவங்க மூலியமாகவும், இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களின் எம்எல்ஏ, அப்புறம் யூனியன் டெரிட்டரி 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம் இப்போ இருக்குது, மொத்தமாக 36 வச்சுக்கோங்க. இதிலிருந்து போகிற எம்எல்ஏஸ் என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவரை செலெக்ஷன் பண்ணக்கூடிய வாக்காளர் குழுமத்தில் இருக்கிறாங்க. அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற மக்களவை, மாநிலங்களவை, எம்பி, மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அவங்க. அடுத்து நியமன உறுப்பினர்கள் வந்து நாட் அலௌடு, ஏன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமன உறுப்பினர்களை வந்து சூஸ் பண்ணுவார். ஆங்கிலோ இந்தியன்ஸ் ரெண்டு பேரையும், அப்புறம் கலை அறிவியல்
ஆர்ட்ஸ் இதிலெல்லாம் சிறந்தவங்கள 12 பேரையும் சூஸ் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் என்னது, குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுல அலௌடு கிடையாது. அடுத்து உலகில் உள்ள கட்சி முறையினை எவ்வாறு வகைப்படுத்தலான்னா, ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறைன்னு நாம் என்ன பண்ணலாம், வகைப்படுத்தலாம். ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறைன்னு நம்ம வந்து வகைப்படுத்தலாம். ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்கட்டு பார்த்தீங்கன்னா சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன். சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன். இரு கட்சி முறை பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து. அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து. பல கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா, இலங்கை, ஃப்ரான்ஸ். இந்தியா, இலங்கை, ஃப்ரான்ஸ், இத்தாலி. இந்தியா, இலங்கை, ஃப்ரான்ஸ், இத்தாலி. இருகட்சி முறை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து. இப்போ இந்தியாலாம் பார்த்திங்கன்னா பல கட்சி இருக்கும், ஓகேங்களா. இரு கட்சிலாம் கிடையவே கிடையாது, பல கட்சி. இரு கட்சின்றது ரெண்டே ரெண்டு கட்சி மட்டும்தான் இருக்கும், ஒன்று ஆளுங்கட்சி, இன்னொன்று எதிர்கட்சி. சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்காது. இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பல கட்சிகள் இருக்குது. அதனால் வந்து இந்தியா வந்து பல கட்சி ஆட்சி முறைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன. இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன. தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள்னு வகைப்படுத்துகிறாங்க. ஆளும் கட்சி இப்போ என்ன இருக்குது, பிஜேபி இருக்குது. எதிர்கட்சி அவங்களுக்கு காங்கிரஸ். தேசிய கட்சிகள் வந்து என்னென்னா பிஜேபி, அதாவது பாஜக. எதிர்கட்சி வந்து காங்கிரஸ். இப்போ மாநில கட்சி, ஆளும் கட்சி பார்த்திங்கன்னா திமுக, எதிர்கட்சின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக. இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இப்போ மேஜராக இருக்கிறாங்க. இதை தவிர்த்து நிறைய இப்போ கட்சியும் இருக்குது. இப்போ விஜய் சார் கூட என்ன பண்ணியிருக்காரு, தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ ரெண்டு கட்சி மட்டுமா இருக்குது, திமுக இருக்குது, அதிமுக இருக்குது. இப்போ விஜய் சார் ஆரம்பித்த கட்சி இருக்குது. அடுத்து வந்து சீமான் அவர்கள் ஒரு கட்சி வச்சுருக்காரு. இதுக்கு அதுக்கப்புறம் பாஜக இருக்குது. அப்போ பல கட்சி ஆட்சி முறைக்கு நமக்கு என்ன, இந்தியா வந்து உதாரணம் தான். அந்த இந்தியாவில் தான் நம்ம இருக்கோம், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நீங்கள் ரியாலிட்டியில் நடக்கிறத வச்சே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அடுத்து ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற தகுதியை பெற எத்தனை மாநிலங்களில் மாநில கட்சி என்ற தகுதியை பெற வேண்டும். ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா தேசிய கட்சின்னு அந்த கட்சி அறிவிக்கணுன்னா அதுக்கு என்னென்ன தகுதி இருக்கணுன்னான்னு கேட்குறாங்க. மாநில கட்சி என்ற தகுதியை பெறணும்னா எத்தனை மாநிலங்களில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும், 4 மாநிலங்களில் மினிமம் இருக்கணும். ஒரு கட்சி வந்து தேசிய கட்சின் தகுதியை பெற 4 மாநிலங்களாவது அவங்க என்ன பண்ணணும், மாநில கட்சின்ற பேர் வந்து தகுதி வந்து பெற்றிருக்கணும். அப்போ தான் அவங்க என்னது, தேசிய கட்சின்னு சொல்ல முடியும். அடுத்து 2017 நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை 7. 2017 நிலவரப்படி, ஓகேங்களா, இதை நோட் பண்ணுங்கள். 2017 நிலவரப்படி 7 கட்சிகள் மட்டும்தான் என்னது, தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 7 தேசிய கட்சிகளை தவிர நாட்டின் பெரும்பான்மையான முக்கிய கட்சிகளை தேர்தல் ஆணையம் எவ்வாறு வகைப்படுத்துகிறதுனா, மாநில கட்சிகள்னு வகைப்படுத்துது. 7 தேசிய கட்சிகளை தவிர நாட்டின் பெரும்பான்மையான முக்கிய கட்சிகளை தேர்தல் ஆணையம் எவ்வாறு வகைப்படுத்துது, மாநில கட்சின்னு வகைப்படுத்துது. மாநில கட்சிகளை எவ்வாறு அழைக்கின்றனர்னா பிராந்திய கட்சிகள்னு சொல்வாங்க. மாநில கட்சிகளை பிராந்திய கட்சிகள்னு சொல்வாங்க. அடுத்து ஒரு கட்சி தேசிய கட்சி எனும் அங்கீகாரம் பெற பின்வரும் முறைகளில் ஏதேனும் ஒன்றை நிறைவு செய்திருத்தல் வேண்டும். ஒரு கட்சி தேசிய கட்சி தான் அப்படின்னு அங்கீகாரம் பெறணும்னா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மக்களவை தேர்தல் அல்லது மாநில சட்டசபை தேர்தல் வாக்கு மினிமம் எவ்வளோ பெற்றுக்கணும், 6% பெற்றுக்கணும். இப்போ வந்து தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் இப்போ வந்து வாக்களிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 100 பேர் வாக்களிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு எலெக்ஷன், அதில் வந்து ஒரு 100 பேர் வாக்களிக்கிறாங்க. அந்த 100 பேரில் 6 ஓட்டாவது என்ன பெற்றிருக்கணும், அந்த தேசிய கட்சி பெற்றிருக்கணும். இதேமாரி 4 மாநிலத்தில் பெற்றிருக்கணும்னு சொல்கிறேன், நான் சிம்பிளாக சொல்கிறேன். அப்போது 100,000 ஓட்டுக்கு 6%, அப்போது 6 கோடி பேருக்கு என்ன ஓட்டு, அந்த ஓட்டு பெற்றிருந்தால் தான் அவங்க, அதுவும் 4 ஸ்டேட்டில் பெற்றிருந்தால் மட்டும்தான் அவங்கள என்ன பண்ணுவாங்க, தேசிய கட்சின்னு அறிவிப்பாங்க. அடுத்து மினிமம் 4 மாநிலங்களில் மாநில கட்சி எனும் அங்கீகாரம் பெற்றிருக்கணும், ஓகேங்களா. இவங்க 4 மாநிலத்தில் 6% ஓட்டு வாங்கியிருக்கணும், மாநில கட்சின்ற பெயரும் அவங்களுக்கு இருக்கணும். அடுத்து மக்களவையில் மினிமம் வந்து 2% இடங்களில் வெற்றி பெறணும். மக்களவைனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மாநிலங்களவை, மக்களவைன்னு 2 இருக்குது. அந்த மக்களவையில் லோக்சபா, அதில் மினிமம் 2% இடங்களையாவது அவங்க பெற்றிருக்கணும். மேலும் மினிமம் 3 மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா
மூன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி வந்து தேசிய கட்சியா அப்படின்னு அங்கீகரித்துக்கு வந்து என்ன இது இதெல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், தேர்தல்கள் பார்த்துட்டோம், அப்புறம் அரசியல் கட்சிகள் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம், அழுத்த குழுக்கள் பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டோம்னா இந்த லெசன் ஓவர், ஓகேங்களா? அவ்வளோதான், ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, சின்ன லெசன் தான். அழுத்த குழுக்கள் என்ற சொல் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது, ஐக்கிய அமெரிக்க நாடு. அழுத்த குழுக்கள் என்ற சொல் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது, ஐக்கிய அமெரிக்க நாடு. பொது நலன்களை பாதுகாக்கவும் பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும் குழு எதுனா அழுத்த குழு. அழுத்த குழுக்கள் என்ற சொல் வந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. பொது நலனுக்கு பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் என்னப்படுது, அழுத்த குழுக்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அழுத்த குழுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நலக்குழுக்கள் அல்லது தனிப்பட்ட நலக்குழுக்கள்னு சொல்கிறாங்க. அழுத்த குழுக்கள் அல்லது தனிப்பட்ட நலக்குழுக்கள்னு சொல்கிறாங்க. அரசியலின் மற்றொரு முகம் எதுனா அழுத்த குழுக்கள் தான். அரசியலின் மற்றொரு முகம் எது, அழுத்த குழுக்கள். அடுத்து ஒரு அரசியல் கட்சிக்கு உள்ள மூன்று பகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர், செயற்குழு உறுப்பினர், தொண்டர்கள். இது வந்து அரசியல் கட்சியில் வருது. ஒரு தலைவர் இருப்பாங்க, அப்புறம் செயற்குழு உறுப்பினர் இருப்பாங்க, அப்புறம் தொண்டர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் இருந்தால் தான் அது அரசியல் கட்சி. அதில் மூன்று பகுதிகள் இருக்கும். மக்களாட்சி அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த அரசாங்கம்னு சொல்கிறாங்க. மக்களாட்சி அரசாங்கம் வந்து ஒரு சிறந்த அரசாங்கம். இதில் அழுத்த குழுக்கள், அரசியல் கட்சிகள், தேர்தலோட முறைகள் பார்த்துட்டோம், ஓகேங்களா? இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னென்ன பார்த்துருக்கோம் நாம், தேர்தல் பற்றி பார்த்தோங்களா? தேர்தல் வந்து எங்கேருந்து எடுத்தோம், இங்கிலாந்தில் இருந்து எடுத்தோம். பகுதி 15 324 329 வந்து தேர்தல் பற்றிய சட்டப்பிரிவுகள். சட்டப்பிரிவு 324 வந்து தேர்தல் ஆணையம் அமைத்திட வழிவகை செய்யுது. அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் ரெண்டு தேர்தல் அதிகாரியும் இருக்காங்க. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருக்காருங்க இல்லைங்களா, அவரோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25, நோட்டா பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், நோட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ண நமது நாடு வந்து 14வது நாள். இது வந்து 2014 பொது தேர்தலில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் விவிபிஏடி, வாட்டர் வெரிஃபைடு பேப்பர் அண்ட் ஆடிட்டர் ட்ரையலும் 2014 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தேர்தலில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று நேரடி தேர்தல், இன்னொன்று மறைமுக தேர்தல். நேரடி தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நேரடியாக வாக்களித்து செலெக்ஷன் பண்ணுறது. மறைமுக தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலெக்ஷன் பண்ண பிரதிநிதிகள் வந்து அவங்க ஒரு தலைவரை செலெக்ஷன் பண்ணுறது தான் வந்து மறைமுக தேர்தல்னு சொல்லுவாங்க. இதில் நேரடி தேர்தல் எங்கெங்கே இருக்குது, மறைமுக தேர்தல் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரை செலெக்ஷன் பண்ணக்கூடிய குழுவில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து கட்சிகள், ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை, அதுக்கு எந்தெந்த நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேசிய கட்சினா என்ன, மாநில கட்சினா என்னன்னு பார்த்துருக்கோம். தேசிய கட்சி இது வரைக்கும் 7 இருக்குது. ஒரு கட்சி தேசிய கட்சியை அறிவிக்கணும்னா 4 ஸ்டேட்டில் அவங்க வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கணும். அடுத்து வந்து பாருங்கள், அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பார்த்தோம். கடைசியாக வந்து அழுத்த குழுக்கள், அழுத்த குழுக்கள் வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். பொது நலன்கள் மக்களை ஊக்குவிக்கவும் வந்து செயல்படும் குழு தான் வந்து அழுத்த குழுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நலக்குழுக்கள் அல்லது தனிப்பட்ட நலக்குழுக்கள்னு சொல்லுவாங்க. அரசியலின் மற்றொரு முகம்தான் அழுத்த குழுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, நம்ம டைட்டிலில் பார்த்த மூணு டாப்பிக்குமே நம்ம பார்த்தாச்சு. இந்த லெசன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா ஷார்ட்கட்டான்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு வந்து இந்த டாபிக் புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட் நிறைய நம்ம சேனலில் போது அட்டன் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.